ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், இன்னொன்று வந்து ஸ்டவ் பக்கமே போகாத செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இது குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை வந்து நல்லா பால் ஊற்றி நல்லா பெசரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பெரட்டி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சிரப்பு தயார் பண்ணிக்கலாம். பிறங்க ஆயில் ஊற்றி நம்ம டைமண்ட் குலோப் ஜாமுனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா சுகர் கரைஞ்சிச்சு. நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுடைய குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்த பொட்டுக்காலை வச்சு நம்ம ஸ்டவ் பக்கமே போகாத ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/4 டம்ளர் தேவைக்கேற்ப ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். உருண்டை ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அதில் நடுவில் வந்து நம்ம லவங்கத்தை சொருகி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். பக்கத்தில் பாதாம் வச்சுக்கலாம். பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்டவ் பக்கமே போகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.